வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட மாதவன் பேசுகிறேன். நெக்ஸ்ட் டே 360 சேனல்லேருந்து இந்த சேனல் மூலமாக இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம் லோன். ஹோம் லோன் நம்ம லைஃப்பில் எப்படியெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துது, எதுக்காக ஹோம் லோன் வாங்குகிறோம், அதனோட யூஸ் என்ன அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹோம் லோனோட இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி லைஃப்பில் எவ்வளோ தேவைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட ப்ளஸ் என்ன, அதோட மைனஸ் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு, ஹோம் லோன் அப்படின்றது வாங்கணுமா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் அப்படின்னா, நம்மளை ஹோம் லோனை நோக்கி எதெல்லாம் கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ் ஓனர்ஸ். ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து கண்டிப்பாக இப்போதைக்கு இருக்கவங்களை வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்குறதா வந்து எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து எல்லா ஏரியாவில் இருந்தும் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் நம்ம இப்போது குழந்தைங்க 4-5 பேர் இருக்கவங்க, சொந்தக்காரவங்க அதிகமாக இருக்கவங்கள வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து வர விடுறதில்ல. அப்படியே வர விட்டாலும் அவங்கள தங்குறதுக்கு அனுமதிக்கிறதில்ல. தங்க அனுமதித்தாலும் தண்ணி பிரச்சனை வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து மெயினாக பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் வழக்கம் போல் இந்த மாடிப்படுக்கிட்ட வந்து அடிக்கடி ஏறக்கூடாது, குழந்தைங்க வந்து மாடியில் அது விளாடக்கூடாது, குச்சி குச்சி விளாடக்கூடாது, செவத்தில் கிறுக்கக்கூடாது, ஆணி அடிக்கக்கூடாது, இங்கே வந்து பைக் நிப்பாட்டக்கூடாது, இங்கே கார் நிப்பாட்டக்கூடாது, இந்த சைடு துணி காய போடக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். நம்மளால் ஒரு செடி வளர்க்க முடியாது, ஒரு உயிரினை வளர்க்க முடியாது, நாய் வளர்க்க முடியாது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அதனாலவே மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈஸியாக நம்ம வந்து ஹோம் லோனை போட்டு ஒரு வீட்டை கட்டிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ இது எந்த வகையில் வந்து நல்லது, இது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹவுஸ் லோன்றது ஈஸியாக எல்லோருமே வாங்கியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சில பீப்புள்ஸ், முக்கியமாக சேலரிட் பீப்புள்ஸ் அண்ட் பிஸ்னஸ்மேன்ஸ் இவங்கள்லாம் வந்து வாங்கிற முடியும். சரி, அப்படி வாங்கிறதுனால நம்ம லைஃப் லாங் வந்து சூப்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, அது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம்தான். அது இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா லைஃப்பில் நான் நிறைய பேரை பார்த்தது மூலமாக வந்து சொல்கிறது. இப்போது ஹோம் லோன் வாங்க போகிறோம், சரி ஓகே வாங்கிட்டோம், வீடு கட்டுறோம் அப்படின்னா வீடு கட்டி முடிச்சிடுறோம். ஹோம் லோன் எவ்வளோ வருஷத்துக்கு சார் நம்ம கட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மினிமம் வாங்குறதே வந்து நம்ம எவ்வளோ வாங்குவோம், 15 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், இப்படி தான் வந்து ஹோம் லோன் வாங்கணும். அப்படி தான் வாங்க வேண்டிய கட்டாயம் வந்து இன்றைக்கி இருக்குது. சரி, நான் ஒரு 15 லட்சம் வந்து ஹோம் லோன் வந்து வாங்குகிறேன் அப்படின்னா, ஒரு 15 லேக்ஸ் வாங்கிட்டு எவ்வளோ நான் கட்ட போகிறேன் அப்புறம் வாங்கின இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, ஹோம் லோன்ஸ் வந்து கட்டி முடிக்கிறது 35 லட்சம், 40 லட்சம், 60 லட்சம், இப்படி தான் வந்து உங்களோட உழைப்பை வேஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா சம்பாரித்து அங்கே வந்து நீங்கள் வந்து கட்டுறீங்க. ஏன், எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இயர்ஸ் 10-15 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம்னு வந்து நம்மளோட ஹோம் லோனுக்கு ஒரு இயர் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. அதுபடி நம்ம வந்து கட்டுறோம். அப்போ நம்ம வாங்க போகிற அந்த 15 லட்சத்துக்கு 35 லட்சம், 40 லட்சரூபா. ஒரு வடிவேல் காமெடியெல்லாம் பார்த்துருப்பீங்க, 10,000 ரூபா போன 1 லட்சரூபா கொடுத்து வாங்கினா முதல் கிறிக்கே நானாக தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி மக்கள் நிலைமை ஆகிப்போச்சு. 15 லட்சரூபா வீட்டை 40 லட்சரூபா கொடுத்து வாங்குகிற ஆளுங்க இங்கே தான் இருக்காங்க. எதுக்காக இப்படி வாங்குகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு சரியாக முடிவெடுக்க தெரியாதது தான் இதோட முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் முடிவெடுக்கிறது? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் பையனோ பொண்ணோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ண முடிவு பண்ணுவீங்க? அவனுக்கு ஒரு 25 வயசாகட்டும், ஒரு 27 வயசாகட்டும், 29 வயசாகட்டும், இப்படி தான் முடிவு பண்ணும். ஸோ அதுக்குன்னு ஒரு காலகட்டம் வந்து இங்கே இருக்குது. ஆனால் பையனுக்கு ஒரு 15 வயசுலையோ 10 வயசுலையோ நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுவோமா? கிடையாது. அந்த காலம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ அதே தான் பொண்ணுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த காலம் வரணும் அப்படின்றக்காக நம்ம பார்க்குறோம். இந்த விஷயத்தை நம்ம வீடு கட்டுறதில் பார்க்க தவறிடுறோம். ஓகே, உண்மையான விஷயம் அதான். ஸோ வீடு கட்டணும்னா எனக்கு இப்போயே வீடு வேணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து மனசுக்குள்ளே, ஆள் மனசுக்குள்ளே உங்களுக்கு வந்துடுது. அதனால் இப்போவே வீடு வேணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம போயிடும். ஸோ வீடு கட்டணும்னா நம்ம எத்தனை வருஷம் காத்திருக்கணும், எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்ற எந்த சிந்தனையுமே வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பல பேர்கிட்ட இல்லாமல் இருக்குது நான் பார்த்ததில்ல. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். சரி, எப்படி நம்ம சேமிக்கிறதுலே வந்து எப்படி சம்பாரித்து வீடு கட்டலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாமா? ஸோ ரெண்டு விதமான சேவிங்ஸ் இருக்குது. அன்றாட நீங்கள் கொடுக்குறதுலேருந்தே சேவிங்ஸ் பண்ணி
நம்ம வீடு கட்டுறதை பற்றி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, வாடகை வீட்டில் இருந்துட்டு உங்களால் வீடு கட்டி போகிறதுன்றது சாதாரண மிஷன விஷயம் கிடையாது. அது ரொம்பவே கஷ்டமான விஷயம், அது ஒத்தும் வராது, பல பேருக்கு ஒத்து வராது. வாடகை வீட்டில் இருந்துட்டு உங்களால் புதுசாக வீடு கட்டி போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி, அப்போ என்ன பண்ணலாம்? வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இருந்தால் வீடு கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டணும். அப்படின்னாலும் உங்களுக்கு கடை வாங்கி அது வாங்கி இது வாங்கி அப்படி தான் கட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ எப்படி கட்டலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட வாடகை வீடை ஒத்தி வீடாக மாற்றணும். ஸோ ஒத்திக்கு எங்கே வீடு விடுறாங்களோ, உங்கள் ஏரியாவில் இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி, எங்கே ஒத்திக்கு விடுறாங்களோ அங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகணும். ஸோ அப்போது வாடகை வீட்டிலேருந்து ஒத்தி வீட்டுக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். ஸோ ஏன் போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒத்திக்கு சம் அமௌண்ட் வாங்குவாங்க. ஸோ 2 லட்சமோ 3 லட்சமோ வந்து அந்த வீட்டுக்கு தகுந்தால் போல் ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து ஒத்திக்கு காசு வாங்குவாங்க. அந்த ஒத்திக்கு வாங்குகிற காசு வந்து உங்களுக்கு 2 வருஷம் அக்ரிமெண்ட்னாலும் சரி 3 வருஷம் அக்ரிமெண்ட்னாலும் சரி உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும். ஸோ கொஞ்சம் பிடிச்சது போக, ஒரு 5000 10000 பிடிச்சது போக உங்களுக்கு வந்து அந்த 2 லட்சத்தில் 3 லட்சத்தில் வந்து கிடச்சிரும். ஆனால் நீங்கள் வாடகைன்னு கொடுக்குறீங்களா பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு எப்போயுமே திரும்ப ரிட்டர்ன் ஆகாது. ஒரு தடவை கையிலேருந்து 1 மாதம் 3000 4000 போச்சு அப்படின்னா, அது போனால் போனது தான், திரும்ப ரிட்டர்ன் ஆகாது. அந்த காசு வந்து வேஸ்ட்டாக தான் போயிடும், நீங்கள் குடியிருக்கிறதுக்கான வாடகையாக போயிடும். அப்போது அது வந்து யூஸ் இல்லை. ஸோ அந்த காசை ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணணும். நம்மக்கிட்ட இருந்து மாதம் மாதம் நமக்கு தெரியாமல் போகிற காசை சேவ் பண்ணணும். ஸோ எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றது தான். இப்போ ஒத்தி வீட்டுக்கு போயாச்சுன்னா, இப்போ இருக்க வீட்டு வாடகை பார்த்தோன்னா 3500 4500 5000 இப்படி ஆவரேஜஸாக இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு 5000 வாடகை எடுத்துக்கிறேன். 1 மாதத்துக்கு 5000 நீங்கள் வாடகை கொடுத்து இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா, இந்த 5000 உங்களுக்கு 1 மாதம் வந்து சேவ் ஆகும். எதுக்கு? ஒத்தி வீட்டுக்கு போகிறனால இந்த 5000 சேவ் ஆகும். அப்போது மாதம் 1 வருஷமாக கால்குலேட் பண்ணி பாருங்கள், உங்கள் கையில் 1 வருஷத்துக்கு 60000 ரூபா உங்கள் கையில் இருக்கும். ஸோ 1 வருஷத்தில் உங்களால் 60000 ரூபா நார்மல் லைஃப்லேருந்து உங்களால் சேர்த்து வைக்க முடியும். இந்த 5000 ரூபா நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும். ஒத்தி வீட்டுக்கு போயிட்டு 5000 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குன்றக்காக செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்றைக்குமே வீடு கட்ட முடியாது, அது வெறும் கனவாகவே தான் இருக்கும். ஸோ அந்த 5000 நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். 1 வருஷத்துக்கு 60000 ரூபா நீங்கள் சேவ் பண்ணலாம். நம்ம வீடு கட்டணும் அப்படின்ற நினப்பு உள்ளுக்குள்ளே வந்துருச்சுன்னா, மினிமம் இயர்ஸ் நான் சொல்கிறது வந்து மினிமம் இயர்ஸ் 8 வருஷத்துக்கு முன்னாடியாச்சும் நீங்கள் பிளான் பண்ணணும். 8 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணால் தான் உங்களால் வீடு கட்ட முடியும். ஸோ 8 வருஷத்துக்கு முன்னாடின்றது நீங்கள் 10 வருஷமாக எடுத்துக்கலாம், 12 வருஷமாக எடுத்துக்கலாம். பட் நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்களே உங்களோட வருமானத்தை பொறுத்து, அந்த வருமானத்தை பொறுத்து சம் இயர்ஸுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த சேவிங்ஸை வந்து ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் உங்களால் வீடு கட்ட முடியும். சரி ஓகே, இப்போது 1 வருஷத்துக்கு 60000 சம்பாதிச்சிட்டோம். அப்போ 8 வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 4.8 4,80,000 ரூபா வந்து உங்களால் சம்பாதிக்க முடியும். அக்யூரேட்டாக சம்பாதிக்கலன்னா கூட 4,50,000 ரூபா வந்து உங்களால் சம்பாதிச்சிட முடியும். ஸோ இந்த 8 வருஷத்தில் நீங்கள் நார்மல் லைஃப் வாழ்கிறதுலையே ஒத்தி வீட்டுக்கு போகிறது மூலமாக உங்களால் ஒரு 4.5 லட்சம் ரூபா வந்து சேவ் பண்ண முடியும். சரி ஓகே, 4.5 லட்சம் ரூபா சேவ் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு சேவிங்ஸ் எப்படி போகலாம்? ஒரு கற்பனையான விஷயம், நீங்கள் ஆல்ரெடி ஒரு லோன் போட்டிருக்கீங்க, அதை கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கிறோம். கட்டுறீங்கன்னா எப்படியும் 9000 12000த்துக்கு குறையாமல், 9 to 12 ஆவரேஜ்க்குள்ளே குறையாமல் தான் இந்த ஹவுஸ் லோன்ஸ் வந்து ஹோம் லோன்ஸ் வந்து நீங்கள் கட்டுவீங்க. ஓகேவா, நீங்கள் எங்கே வாங்கியிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு கட்டுவீங்க. அப்படி கட்டும்போது 12000 வரைக்கும் இப்போ நீங்கள் கட்டுறீங்கன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா, இப்போ நான் சொல்கிறது இந்த 5000 ரூபா அது சேவிங்ஸ் தான், வாடகையிலேருந்து சேவ் பண்ணியாச்சு. மிச்சம் இந்த 12000த்துக்கு ஒரு சம் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வரக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்கள் சீட்டு போடணும். நீங்கள் லோனு எடுக்காமல் நீங்கள் சேர்த்து வைக்கிறத பற்றி நான் சொல்கிறேன். சீட்டுன்னா என்னென்னா, 7 சீட்டுன்னு சில ஏரியாக்களில், எல்லா ஏரியாலையும் பரவலாக இருக்குது தமிழ்நாட்டில். ஓகேவா, 7 சீட்டுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ 7 சீட்டு எப்படி எடுக்கணும்னா, 25000 50000 1 லட்சம் அப்படியே வெரைட்டியாக 7 சீட்டு வந்து இருக்குது. அதில் நடுத்தரமாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா, வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா எக்ஸ்ட்ரா பெருசாக போகாமல் 1 லட்சம் ரூபா சீட்டு வந்து நீங்கள் போடலாம். சீட்டெல்லாம் 2 விதம் இருக்குது, ஒன்று 15 மாதம் இன்னொன்று 20 மாதம். இதில் எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 20 மாதம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, 1 லட்சம் ரூபா சீட்டு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா, அதுக்கு மாதம் எவ்வளோ கட்ட வேண்டியது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏரியாவில் விசாரித்தாலே தெரியும், ஆவரேஜாக ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் 3800 இருந்து 4300
அதுக்குள்ளே தான் மாற்றி மாற்றி மாதம் கட்டுற மாதிரி வரும். ஏதோ ஒரு சில மாதம் மட்டும் கொஞ்சம் ஹையாக கட்டுற மாதிரி வரும், ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வரும். ஓகேவா? சரி, 1 லட்சம் ரூபா சீட்டு நம்ம கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. இது 20 மாச கணக்கு. 20 மாசன்றது 2 வருஷத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி, 1.25 வருஷம் அப்படின்னு பார்த்துக்குறோம். ஸோ அந்த 1.25 வருஷம், 1.25 வருஷத்தில் உங்களால் 1 லட்சம் ரூபா சேர்த்துக்க முடியும். இதில் எவ்வளோ கட்டுவோம், நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 லட்சம் ரூபா சீட்டில் இங்கே வந்து எங்கள் ஏரியாவில் வந்து 84,000 ரூபா வந்து நம்ம கட்டுவோம். 20 மாதத்துக்கு மொத்தமே சேர்த்து 84,000 ரூபா மொத்தமாக கட்டுறது. அவங்க நமக்கு தரது வந்து 84,000த்துக்கு 98,000 வந்து திரும்ப தருவாங்க. அந்த டேபிள் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், லாஸ்ட்டாக இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சீட்டோட, ஏழை சீட்டோட கால்குலேஷன் டேபிள் எப்படி இருக்கும், அதில் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 84,000 ரூபா நம்ம கட்டுற அமௌண்ட் இருக்கும், அவங்க தர்றது வந்து 98,000 தருவாங்க. இது வந்து நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக சேர்த்து வைக்கிறதுக்கு கிடைக்காத ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் கட்டுறது மூலமாக உங்களால் 1.5 வருஷத்தில் 1 லட்சம் ரூபா சேர்க்க முடியும். அப்படின்னா இன்னொரு வருஷம் சேர்த்துக்குறோம். ஸோ ஒரு 3.5 வருஷம், இன்னொரு 1 லட்சம் ரூபா சேர்க்கணும்னா மொத்தம் 3.5 வருஷம் ஆகும், 2 லட்சம் ரூபா. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 8 வருஷத்துக்கு இது ஒரு 4.5 லட்சம் ரூபா வரும். 4.5 லட்சம் வரைக்குமே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கட்டி 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 ஏழை சீட்டு கட்டி உங்களால் சேர்த்துட முடியும். ஸோ பழசு வீட்டு வாடகையிலேருந்து சேர்த்த ஒரு 4.5 லட்சம், அது போக ஏழை சீட்டு போட்ட ஒரு 4.5 லட்சம் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நம்மளால் எப்பயும் போல் லைஃப் நடத்தியே 9 லட்சம் வந்து நம்மளால் சேமிக்க முடியும். இது தெரியாமல் என்ன பண்ணுறோம் நம்ம, எனக்கு உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போய் எத்தனையோ பெர்சன்டேஜ் ஹோம் லோன்ஸ் வாங்கி அதை நம்ம வந்து நம்ம லைஃபோட பாதி நாள், 30 வருஷம் 25 வருஷம் நம்ம லோன் கட்ட போகிறோம் அப்படின்றது உங்களோட வாழ்க்கையில் பாதி நாளாக வந்து நீங்கள் லோன் கட்டி, லோன் கட்டுறதுனா சம்பாரித்த காசு மட்டும் இல்லை, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து நீங்கள் அந்த வீடை சொந்தமாக்கணும். இது ஏன், இது முன்னாடியே நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா வெறும் 8 வருஷத்தில் நீங்கள் சம்பாரித்த உங்கள் பணத்துலையே ஃபுல்லாக வீட்டை கட்டிட முடியும். ஓகே, இப்போ 9 லட்சம் வந்துருச்சு, அந்த 9 வச்சு வீடு கட்டிட முடியுமா? முடியாது, கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இப்போ இருக்கிறதுல. பட் 9 லட்சம் வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹவுஸ் ஓனர்கிட்ட ஆல்ரெடி ஒத்திக்கி கொடுத்தோம் இல்லையா, 2 லட்சம் அதுவும் இருக்குது. ஓகேவா? இது எப்போ வந்து நம்ம அங்கேருந்து வாங்குறது அப்படின்னா, இங்கே வீடை கட்டி முடிச்சுட்டு நம்ம வரப்போகிற ஸ்டேஜில் வீட்டுக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கும், அதுக்கு நமக்கு எப்படியும் காசு பத்தாது. 9 லட்சத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வந்துடுவோம், அதுக்கப்புறம் காசு பத்தாது. அதை வந்து அப்போ தான் உங்கள் ஒத்தி வீட்டுக்கார ஹவுஸ் ஓனர்கிட்டருந்து நீங்கள் வந்து வாங்கணும். 2 லட்சமோ 3 லட்சமோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 3 லட்சம் கொடுத்து நான் ஒத்திக்கி இருந்திருக்கேன் அப்படின்னா அந்த 3 வாங்கிடலாம். அப்போது ஆல்ரெடி ஒரு 9 லட்சம், 10, 11, 12. ஸோ 12 லட்சரூபா நம்ம ஈஸியாக நம்மளோட ரெகுலர் லைஃப்லேருந்து சேமித்த காசு 12 லட்சம். இதை வச்சு வீட்டை வந்து வேலையை முக்கால்வாசி முடிச்சிடலாம், வீட்டு வேலையை முக்கால்வாசி முடிச்சுட்டு குடியும் வந்துடலாம். இது போக உங்களுக்கு கண்டிப்பாக வீடுனா நம்ம பிளான் பண்ணபடி வராது, எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் அடிஷ்னலாக ஜுவல்ஸு, அப்புறம் அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்கக்கிட்ட சில லட்சங்கள் கொஞ்சமாக நம்மளால் ஒரு 2-3 வருஷத்தில் அடைக்கிற மாதிரி வாங்கிட்டு அந்த வீட்டு வேலையை பார்த்துட்டு நம்ம வந்து ஈஸியாக இருக்கிறதுலே ஈஸியாக நம்மளால் ஒரு புது வீட்டுக்கு அழகாக வந்துட முடியும். இதுக்கு பதில் நீங்கள் எங்கேயும் போய் லோன் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த லோன் வந்து உங்களோட பகுதி நாள் உழைப்பையும் சரி உங்களோட வாழ்க்கையும் சரி ஃபுல்லாக முழுங்கிடும். அதனால ஹோம் லோன் போட்டு வீடு கட்டுறத மறந்துடுங்க. ஏன் ஹோம் லோன் போடுறாங்க அப்படின்னா, மக்களுக்கு இன்ஸ்டண்ட்டுக்கும் எமர்ஜென்சிக்கும் வித்தியாசம் தெரியாதது தான் இதுக்கான காரணம். இன்ஸ்டண்ட்னா என்ன, எமர்ஜென்சினா என்ன? எமர்ஜென்சின்றது அத்தியாவசியம், அது தேவைப்பட்டு தான் ஆகும், எமர்ஜென்சி, அதுக்கு பேர் தான் எமர்ஜென்சி. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு எமர்ஜென்சி பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி வாழ்க்கையில் அன்றாட லைஃப்பில் எமர்ஜென்சியான விஷயங்கள் நிறையா இருக்குது. அந்த எமர்ஜென்சி மட்டும்தான் நம்ம கடை வாங்கணுமே தவிர, இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இது வேணும், இன்ஸ்டண்ட்டாக நானே இது பண்ணணும். ஆக்சுவலாக அது இல்லாமல் கூட நம்மளால் இருக்க முடியும், ஆனால் நம்ம நினைக்கிறதுனா அது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு நினச்சிட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம், அதுக்கு பேர் தான் இன்ஸ்டண்ட்டு. வாழ்க்கையில் எதுவுமே இன்ஸ்டண்ட்டாக கிடச்சா அது கொஞ்சம் நமக்கு கெடுதல் தான், கெடுதல் தரக்கூடிய விஷயந்தான். ஸோ சேமிக்க 1000 வழி இருக்குது, நம்ம முன்னக்கூடிய சேமிப்போம். நான் சொன்னது இந்த 2 விஷயந்தான். இது தவிர நம்ம பேங்க்கில் சேவிங்ஸ் பண்ணுறது, போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் பண்ணுறது, நார்மலாக ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு சேவிங்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு நம்மளால் ஈஸியாக வீட்டை கட்டிட முடியும்.
இந்த வீடியோவை ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, என் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய இடத்துல ஹோம் லோன் போட்டுட்டு அவங்களோட 25 வருஷத்தையும் 30 வருஷத்தையும் வந்து வாங்கின இடத்துல அடமானம் வச்ச மாதிரி செயல்படுறாங்க. வெறும் 15 லட்சம் வாங்கிட்டு 35-40 லட்சம் கட்டி நம்ம அந்த வீட்டை முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும். ஏன்னா லாஸ்ட்டு உங்களோட லைஃப்பில் ஒரு 5 வருஷத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் என்னென்னமோ நடந்திருக்கும். அது அரசியல் ஆனாலும் சரி, சமூக சுச்சுவேஷன்ஸ் ஆனாலும் சரி, ஹெல்த் ஆனாலும் சரி, சொசைட்டி ஃபேமிலிஸ் எல்லாரோட ஒரு 5 வருஷத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னமோ நடந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னொரு ஆள்கிட்ட போய் நம்ம 15 வருஷமோ 30 வருஷமோ நம்மளோட வாழ்க்கையை அடமான வைக்கிறது சரிப்படாத ஒரு விஷயம். ஸோ அதுக்குள்ளே யாரும் போக வேணாம். ஓகேவா? ஓகே சார், நீங்கள் சொல்லிட்டீங்க வீடு எப்படி கட்டலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ என்கிட்ட இடமே இல்லை, நான் எப்படி வீடு கட்டுவேன் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இடம் வந்து அத்தியாவசியமான ஒன்று, அது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இடம் தான் ஃபஸ்ட்டு மெயினு. நான் இது வரைக்கும் பேசினது இடம் இருக்கவங்க எப்படி வீடு கட்ட போகிறாங்க அப்படின்றது. இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இடம் வந்து ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே ஆகணும். இடத்துக்காக லைட்டாக கடைபடலாம், தப்பே இல்லை. ஏன்னா இடம் தான் வந்து, நீங்கள் இடம் வாங்கி போட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ உங்களோட 50வது வயசுல 60வது வயசுல உங்கள் பையன் வந்தோ எப்போ வேணாலும் உங்களால் வீடு கட்டிக்கிற முடியும். ஆனால் இடம் இல்லைன்னா உங்களால் வீடு கட்ட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இடத்த வாங்கி போட்டுருங்க. இடத்தோட கடன் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷம்தான் ஆகும், ஒரு 4-5 வருஷம்தான் ஆகும். அதுக்குள்ளே அடைச்சி முடிச்சிடலாம். அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இடத்த வாங்கி வைங்க. அதுவுமே நீங்கள் லோன் போட்டு வாங்க வேணாம், ஜுவல்ஸு வீட்டில் இருக்க பொருள் மற்றெல்லாம் வச்சு அக்கம் பக்கத்தில் வாங்கி இடத்த வாங்கி போட்டுருங்க. ஓகேவா? ஓகே, இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.